உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாய் நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. பாதையில் தாயை போல் தேற்றினீர், கஷ்டத்தின் பாதையில் உதவி கரும் நீட்டினீர். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், ரொம்ப நல்லவராய் இருப்பவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவரை நீ உண்மையாய் உறுதியாய் பற்றிக் கொள்வாயானால், அவர் காண்பிக்கிற வழியில நடப்பதற்கு நீ ஆயத்தமானால், உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி, இப்போது நீங்கள் கட்டப்பட்ட நிலை இருக்கிறீர்களே, உங்க சூழ்நிலைகளை மாற்றி உங்க கட்டுகளை எல்லாம் கட்ட வைத்து தொடர்ச்சியாய் முன்னேறுவதற்கு உதவி செய்வார். ஏசப்பாவை விட்டுறாதீங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர்தான் காரியங்களை மாற்றுகிறவர், அவர்தான் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், அவர்தான் நெருக்கத்தை மாற்றுகிறவர், அவர்தான் போராட்டத்தை மாற்றுகிறவர், அவர்தான் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். விசுவாசத்தோடு உறுதியாய் அவரை பற்றி கொண்டு அவர் சொன்னபடியே நடக்க ஆயத்தமாக இருங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்க சூழ்நிலைகள் மாறும். மெடிக்கல் ரெக்கார்ட கர்த்தர் மாற்றுவார். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் விலகி காத்து உங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்து அவர் தொடர்ந்து நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவன். அவரை போல இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லை. அவரை உறுதியாய் பற்றிக்கொள். இயேசு உங்களை இன்னும் நேசிக்கிறார். இன்னும் இதே இலையிலிருந்து உங்களை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர அவரால் முடியும். அவரே பற்றிக்கொள்.
நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, எங்க வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறவரே, ரொம்ப நல்லவராக இருக்கிறவரே, இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கி வருவதாக. சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும். அவர்கள் எந்தெந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணி, கிருபைகளை விளங்க பண்ணி, தெய்வ விளங்க பண்ணி, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை நிரப்பி தொடர்ந்து நடத்தபடியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கூடவே இருந்து செயல்படும். குடும்ப காரியங்கள் வாய்க்கட்டும், வியாபார காரியங்கள் வாய்க்கட்டும், தனிப்பட்ட தேவையின் காரியங்கள் வாய்க்கட்டும், திருமண காரியங்கள் வாய்க்கட்டும், கல்வியில் உயர்வு வரட்டும். உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். தொடர்ந்து உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்புவார். எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே பார்க்கிற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காதீர்கள். நாங்கள் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்தில் இந்த சேனலை டிவியில பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். சமாதானமாயிருங்கள், ஆசீர்வாதமாயிருங்கள். தேவன் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறார். ஆமென்.